ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து இயரிங் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் வந்து பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதுவுமே வந்து சிம்பிளான இயரிங் தான். இதுவுமே உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்க போகிறதில்ல. என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம், என்ன பேட்டர்னில் பண்ண போகிறோம், இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸும் ரொம்ப சிம்பிளான க்ரோச்செட் மெத்தடும் தான். எப்பயும் நம்ம பண்ணுற மாதிரி த்ரீ செயின்ஸில் தான் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு சர்க்கிள் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசு இல்லை, ரொம்பவும் சின்ன சர்க்கிள் தான் பண்ண போகிறோம். இந்த த்ரெட்டு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் தான் இதுவுமே. இதை டைட் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று இதோட முடிச்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் செயினில் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை விட இதை பெருசாக போகிறது கிடையாது. அதனால இது இங்கே எத்தனை கவுண்ட் இருக்கோ செயின்ஸு அத்தனை கவுண்ட்ஸ் மட்டும் நீங்கள் மேல் கொண்டு போட்டால் போதும். ஸோ இது நமக்கு பெண்ட் ஆகணும், ஒரு கேப் மாதிரி ஆகணும் இது. ஸோ நீங்கள் ஒன்று கூட எக்ஸ்ட்ரா இதில் போட தேவையில்லை. இதில் எத்தனை இருக்கோ அத்தனை மட்டும் போட்டால் போதும். இதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க, ஒரே சைஸே எல்லாமே போடுங்க. ஈவனாக இதையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இதே மாதிரி இதே கவுண்ட்லேயே வந்து நீங்கள் இன்னும் ஒரு ரோ போட்டிங்கன்னா இந்த பெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அது எப்படி இருக்கும்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும், ஒரு பென்சில் கேப் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், சும்மா இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஊசியில் வந்து நூல் கோத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 12 மணி எடுத்துக்கிறேன். 12 எடுத்துகிட்டு
இது ஃபுல்லாக ஒரு லைனில் கோத்துக்கிறேன். இப்போ இதை கோத்ததுக்கப்புறமா நமக்கு லாஸ்ட் மணி இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் மணியை விட்டுட்டு அடுத்த மணியில் ஃபுல்லாக லைனாக நம்ம ஊசியை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே இந்த ஊசியை இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த த்ரெட் வந்துடும். ஸோ வந்து இப்போ சிங்கிளாக இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி 10 பண்ண போகிறோம். 10 பண்ணதுக்கப்புறமா நான் காட்டுறேன். இப்போ வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் வந்து இத்தனை ரோ நான் கோத்துட்டேன். கோத்ததுக்கப்புறமா மேலன்ஸ் இருக்க த்ரெட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து சென்டரில் ஆக்கிடுங்க. சென்டரில் ஊசியை எடுத்து இப்படி எடுத்துடுங்க. இப்போ இது சென்டரில் வந்ததுக்கப்புறம் அகெயின் இதை கீழே எடுத்துருங்க. கரெக்டாக சென்டர்லேருந்து எடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து நான் இந்த ஒயிட் கலர் மணி கோக்குறேன். இந்த லென்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 பெரிய மணி கோக்குறேன். அதுக்கப்புறமா இந்த த்ரெட் பால் ஒன்று ஆரஞ்சு கலர்லேயே பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு சின்ன ஒயிட் கலர் மணி போடுறேன். இப்போ இது எல்லாமே சென்டருக்கு வரும். சென்டருக்கு வரும்போது இப்போ ஒரு மணியை நீங்கள் வந்து நல்லா உள்ளே தள்ள வேண்டியிருக்கும். அப்போ இந்த இடம் கிரிப்பாகவும் நமக்கு நசுங்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லைனாக வச்சுருங்க. சென்டரில் அதுக்கப்புறமா இந்த மணியை விட்டுட்டு அடுத்த எல்லா மணிலையும் அப்படியே எடுத்துகிட்டு போங்க ஊசியை எடுத்துகிட்டு வந்தோடனே இதை வந்து நீங்கள் பொறுமையாக அறாத மாதிரி பொறுமையாக எடுத்தீங்கன்னா இது முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுன்னா, இதை இங்கே டை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு அந்த த்ரெட்டை ஒட்டுனதுக்கப்புறமா ஊப் நீங்கள் மாட்டலாம். அதுக்கப்புறமா இந்த கம்பல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.